இந்திய சீன எல்லைப் பகுதியில் அமைதியும் சமாதானமும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அண்டை நாடுகளுடன் நல்லுறவுகள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் எல்லையில் அமைதி கட்டாயம் நிலவ வேண்டும் என்று குறிப்பிட்டார் இந்திய சீன எல்லையை பொறுத்தவரை ஏற்கனவே ஒப்புக்கொண்ட அடிப்படையில் அமைதியை உடனடியாக நிலைநிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியா சீனா இடையே வர்த்தகம் சுற்றுலா மற்றும் சமுதாய நடவடிக்கைகளில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் நீடித்து வரும் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் இந்த ஆண்டு கிழக்கு லடாக் எல்லையில் ஏற்பட்ட பதற்ற சூழ்நிலை மிகவும் கவலையடைய செய்ததாக அவர் குறிப்பிட்டார் எல்லை பிரச்சினையை பொறுத்தவரை இருதரப்பும் இணைந்து தீர்க்க வேண்டும் என்பதே நமது நிலைப்பாடு என்றும் குறிப்பிட்ட அவர் சிக்கலான இந்த பிரச்சினையை மேலும் தீவிரமாக்கக்கூடாது என்றார் பல்வேறு தரப்பில் பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதும் அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்றும் தெரிவிக்கலாம்